ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சொல்லும் போதெல்லாம் உங்கள் உயிரை ஈசனாக மதித்து உங்கள் உடலுக்குள் இருக்கும் அனைத்து உணர்வுகளுக்கும் குணங்களுக்கும் உடலுக்கும் உங்கள் உயிரே குரு என்ற நிலையில் மதித்து உங்கள் வாழ்க்கையில் உங்களை எதையாவது சேர்ந்த தீய வினைகள், சாப வினைகள், பூர்வஜன்ம வினைகள் இவை அனைத்தும் உங்கள் அறியாது சேரும் தீய வினைகளே. அதாவது தீய வினைகள் என்ன, சில தவறு செய்யும் உணர்வுகளை நாம் பார்க்க நேர்ந்தால் அவர் தவறு செய்யும் உணர்வுகள் நம் உயிரிலே பட்டு அந்த கவர்ச்சியும் உணர்ச்சிகளை நம்மை தூண்டி நம்மை அறியாது தவறு செய்வதாக மாற்றும். ஆகவே பாவ வினைகள், ஒரு மனிதன் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறான் என்றால் அதை நாம் உற்று பார்த்தாலும் அந்த பாவத்தின் அவன் செயலின் உணர்வு நம் உயிரிலேப்பட்டு அந்த உணர்ச்சிகள் நம் உடலிலே படப்பும் படரும்போது அந்த பாவத்தின் உணர்ச்சிகளை நமக்குள் தூண்டுகின்றது. அந்த பாவத்தின் செய்த இந்த உணர்வுகள் வீழைப்பட்டுதான் இந்த உணர்ச்சிகள் நாம் இரத்த நாணங்களை கலப்பதும் அதன் உணர்ச்சிகளை இயக்கச் செய்வதும் அவர்கள் செய்ய பாவ உணர்ச்சிதான். நமக்குள் புகுந்து அந்த பாவ செயலையும் அத்தகைய உணர்ச்சிகளும் சந்தர்ப்பத்தில் நமக்குள் உருவாக்கி விடுகின்றது. சாப வினைகள், அதாவது யாரையோ சாபம் இடுகின்றன அவர் குடும்பங்களில், மாசியாக வேண்டும், தொலைந்துவிட வேண்டும், கைகால் முடங்கிட வேண்டும் என்று அவர் உடலே விளையும் உணர்வுகள் அனைத்தும் அவர் எண்ணத்தால் உணர்ச்சிகளாக வெளிப்படுவதை நாம் கண்கொண்டு உற்று பார்த்தால் அந்த உணர்வின் தன்மை நம் உடலிலே பதிவாக்கி நாம் நுகர நேர்கின்ற நுகர்ந்தான் அந்த சாப உணர்ச்சிகள் நம்மை நம் உடலுக்குள் இயக்கப்படும்போது நமக்கும் அதே போன்ற உணர்ச்சிகளை தூண்டும் உணர்வு விளையத் தொடங்கிவிடுகின்றது. இவையெல்லாம் மனிதனாக பிறந்த பின் நம் உடலுக்கு நல்ல குணங்கள் எவ்வளவு இருப்பினும் நாம் தவறு செய்யாதிருப்பினும் பார்த்து கேட்டு நுகர்ந்த உணர்வுகள் நாம் உயிரிலே படும்போது அந்த உயிர் நின்றுதான் நம் உடலுக்குள் பரவுகின்றது. நம் உயிரே ஈசன் என்று அது உருவாக்கும் போது அதற்கு ஈசன் என்றும் நாம் நகர்ந்த உணர்வு அனைத்தும் அந்த உணர்வாக உணர்ச்சியாக உயிரை போலவே அவோ என்று இயக்கமாகி அதன் உணர்வுகள் இம் என்று நாம் இரத்த நாணங்களிலே பதிவாகி விடுகின்றது. ஆகவே உயிரின் இயக்கம் ஈஸ்வர லோகம், அந்த உணர்ச்சிகள் இரத்தங்களில் படரப்படும் போது இந்தர்லோகம், இந்தர்லோகம் என்றால் கருவுறும் தன்மைகள். நம் முதலில் கூறிய உணர்வு இதுவோ நாம் இரத்த நாணங்கள் கலக்கப்படும் போது
அதன் வெளி நமக்குள் கருத்தன்மை அடைகின்றது. பின் நாளடைவில் அதன் தீமைகளை என்ன என்ன, பொதுவா உரு மண்டலம் 48 நாள் இதன் உணர்ச்சி தொடர்ந்து நம் உணர்வுகள் இயக்கத் தொடங்கினால் இவை அனைத்தும் அணுத்தன்மை அடைந்து விடுகின்றது. அணுத்தன்மை அடைந்தால் எந்த உணர்வுகள் நாம் உணர்ச்சியாகி அந்த உணர்ச்சிகளை தூண்டும் அணுவாக மாறுகின்றது தான் பிரம்மம் என்று பிரம்மலோகம். நாம் எந்தெந்த குணங்களை நம் உடலில் சேர்த்தோமோ அந்தந்த குணங்கள் நம் உடலே அணுத்தன்மை அடைந்து விடுகின்றது தான் பிரம்மலோகம் என்பது. அந்த அணுத்தன்மை அடைந்து கொண்டால் அதன் மனம் குணம் இருவோ அதன் ஞானமாக அது உணர்வுகளை வெளிப்படுத்தி வெளிப்படுத்தும் உணர்வுகள் நம் உயிரிலே படும்போது எண்ணங்களாக வருகின்றது. அந்த எண்ணத்தின் வழி நம் உடல் செயல்களாகின்றது, சொல்லுகளும் வருகின்றது. அதன் உணர்ச்சிகள் நம் உடலுக்குள் மீண்டும் இந்த இரத்த நாணங்களில் கலந்து அதற்கு உணவாகி நம் உடலிலே எந்தெந்த குணங்கள் தீய குணங்களோ அதற்கு தக்க நம் உடலே இயக்கம் அந்த உணர்வு அணுக்களின் வளர்ச்சியும் அடைகின்றது. ஆகவே அதன் அணுக்களின் மலமே நம் உடலாகின்றது, சிவமாகின்றது. உதாரணமாக எந்தெந்த அணுக்கள் நம் உடல்களை சேர்த்து அதனதன் சுவை கொண்டதோ அதற்கு தக்க உறுப்புகளாகின்றது. நுரையீரல், கல்லீரல், கிட்னி, சிறுநீரகம் போன்ற இருதயங்கள் போன்ற நிலைகள் உருவாகின்றது. இதைப்போல நாம் நுகர்ந்த உணர்வு ஆங்காங்கு இந்த அணுக்கள் ஆகும்போது அதன் நிலைகளை பெறுகின்றது. இதைப்போலதான் வான்வீதியில் நட்சத்திரங்கள் 27 முதலிலே எதன் உணர்வு பெற்றதோ அதன் உணர்வுக்கு வான்வீதியில் வரும் அதனதன் உணர்வுகளைக் கொண்டு 27 விதமான உணர்வு கொண்ட நட்சத்திரங்களாக மாறுகின்றது. அதன்படி சூரியன் கவரப்படும் போது ஒன்றொன்று மோதி மின் கதிர்களாக மாறப்படும் போது எதனதன் வகையில் கோள்களானதோ அவைகள் அனைத்தையும் அந்த கோள்கள் கவரும் சக்தி பெறுகின்றது. நமது பிரபஞ்சமும் உருவாகின்றது. இதைப்போலதான் நாம் எந்தெந்த குணங்களை நுகர்கின்றோமோ நாம் உயிரிலே மோதும் போதும் அந்த மின் அலைகளாக நம் உடலுக்குள் பரவுகின்றது. எந்தெந்த குணமோ அந்த உணர்ச்சிகள் நம் உடலே பரவப்படும் போதும் நம் உடல் உள்ள எந்தெந்த அணுக்கள் எடுத்ததோ ஒரு விஷத்தன்மை என்றால் அந்த விஷத்தை கவரும் ஒரு பித்த சுரதியாக மாறுகின்றது. கல்லீர், மண்ணீர் போன்ற உணர்வுகளை அதனதன் சுவை கொப்ப அதனை கவர்ந்து அதனதன் அணுக்கள் வளைந்தாலும் அதனதன் மலங்கள் அந்த உணர்ச்சி கொப்ப நம் உடலில் உறுப்புகள் மாறுகின்றது. இதைப்போல பிரபஞ்சம் எப்படியோ நம் உயிர் ஒரு சூரியனை போன்று நமது உணர்வும் பிரபஞ்சமாக மாறுகின்றது. ஆகவே மனிதனின் வாழ்க்கையில் முதல் மனிதனான உயிரின் தன்மை பெற்று உடலான பின் தன்னை அறிந்து தன் இயக்கத்தை மூலத்தை உணர்ந்தவன் அவசியம். அவன் கண்டுணர்ந்த உணர்வுகள் தான் அவன் தெளிந்த மனம் கொண்டு ஒவ்வொரு தாவர இனங்களையும் உணர்ந்தான். இந்த தாவர இனங்களுக்கு எங்கு இறை கிடைக்கிறது என்றையும் நுகர்ந்தான், உணர்ந்தான்.
அதன் வெளிப்படி நமது பிரபஞ்சமும் நமது பிரபஞ்சம் பிற நிலைகளிலிருந்து எப்படி தனக்கு உணர்வுகளை உணவுகளை எடுத்துக் கொள்ளுகின்றது என்பதனை உணர்ந்தான். ஆக துருவம் கவர்ந்து நமது பூமிக்குள் பரவதையும் உணர்ந்தான், நுகர்ந்தான், உணர்ந்தான். அதன் வழியில் அறைந்தவன் தான். அதை துருவத்தின் எல்லையாக வைத்து அதனின்று வருவதை அவன் உடலை தாய் கருவில், அதாவது தாய் கருவில் இருக்கும்போது தாய் தந்தையர்கள் பல விஷ மிருகங்களிலிருந்து தப்பிக்க பல மூலிகளை தன் உடலிலும் தான் படுத்திருக்கும் குகைகளிலும் பரப்பி வைத்திருப்பதனால் மிருகங்கள் மனத்தை நுகர்ந்து நகர்ந்து ஓடிவிடுகின்றது. மற்ற விஷ ஜந்துகளும் இவன் உணர்வைக் கண்டு நகர்ந்து விடுகின்றது. ஆனால் அவருடைய தாய் தந்தைகள் நுகர்ந்த உணர்வுகள் இரத்தத்தில் கலந்து அந்த கருவிலே விஷத்தை வெல்லும் சக்தி பெறுகின்றது. அந்த கருவில் உள்ள குழந்தை, இது பூர்வ புண்ணியம். இதைப்போன்று அவனுக்குள் பெற்ற உணர்வுகள் துருவத்தை நோக்கும்போது துருவத்திலிருந்து விஷத்தின் தன்மை நீக்கி அதை உணர்வு வெளியாக மாற்றும் திறன் பெறுகின்றான். அதிசயம். ஆகவே இதன் வழி அதன் நுகர்ந்தவன்தான் துருவத்தின் எல்லை அடைந்து துருவ நட்சத்திரமாக இருக்கின்றான். இதேபோல நமது வாழ்க்கையில் பிறர் செய்யும் தீமை, பிறர் பகமை, பிறர்படுத்தும் வேதனை, பிறர்படும் சாபாலைகள், கர்ப்பமாக இருக்கும் கர்ப்பிணி பார்க்க நேர்ந்தால், நுகர நேர்ந்தால், கருவுக்குள் இருக்கும் குழந்தைக்கு பூர்வ புண்ணியமாக அமைந்து வேதனை என்றால் அவனும் கடுமையான நோய்க்கும் அல்லது வேதனைப்படுத்துவனாக அந்த குழந்தை தனது வளர்ச்சியில் வளரத் தொடங்கிவிடுகின்றது. சாபல்களும்போது கைகால் முடங்க வேண்டும் என்று ஒருவன் சொல்வதை தாய் கேட்டால் கருவில் இருக்கும் அந்த குழந்தை தாய் நுகர்ந்த உணர்வுகள் அவன் முடமாக்கச் செய்கின்றது. இதேபோல இது பூர்வ புண்ணியம் என்ற நிலை அடைகின்றது. இதேபோல கர்ப்பமுறும் அந்த தாய்மார்கள் இந்த துருவ நட்சத்திரமாக அதனின்று வெளிப்படும் உணர்வுகளை காலை நான்கிலிருந்து ஆறுக்குள் நுகர நேர்ந்தான். அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு கிடைக்கப்படும் போது சர்வ ரோகங்களையும் சர்வ தீய நிலைகளையும் சர்வ தோஷங்களையும் சர்வ பாவ நிலைகளையும் அகற்றும் வல்லமை பெறும் அந்த சக்தி கருவில் இருக்கும் குழந்தை கிடைக்கின்றது. ஆகவே இன்றைய நிலையில் மனிதன் வாழ்க்கையில் இந்த கர்ப்பிணிகள் அந்த காலை நான்கு மணிக்கெல்லாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளீடு நுகர்ந்தறிந்து தனது இரத்தங்களை கலக்க செய்து அதை நம் உடல் உள்ள அந்த கருவான அந்த சிசுக்களுக்கு அந்த உணர்வுகளை உணர்ச்சிகளை ஊட்டினால் அவன் எதிர்காலம் நஞ்சினை வென்றிடும், உலக அரங்கின் உணர்வை அறிந்திடும், மெய்ஞானி ஆகிவிடுகின்றான். அவன் வளர்ச்சியில் அவரவர்கள் குடும்பங்களில் வெறும் சாபலைகளையும் தீயலைகளும் வெல்லும் திறன் பெருத்தவனாக மாறுகின்றான். அதோடு மட்டுமல்ல, அவன் வளர்ச்சியில் இந்த உலகிலேயே சாபலைகளை நீக்கக்கூடிய வல்லவனாக பெரும் மகிழ்ச்சியாகி விடுகின்றான். இப்படி மக்களை நாம் உருவாக்கினால்தான் இந்த விஞ்ஞான உலகில் வரும் கடும் தீமைகளை அகற்றி இந்த பிரபஞ்சத்தையும் சரி நமது பூமியும் சரி
ஒவ்வொரு மனிதர் உடல் வரும் தீமைகளை அகற்றும் அவருடைய பேச்சும் மூச்சும் உலகை காத்திரும் அருஞ்ஞானிகளை நாம் இதை போல பல குழந்தைகளை உருவாக்குதல் வேண்டும். ஆகவே இவ்வாறு உருவாக்கினால் இந்த விஞ்ஞான வைரல் வரும் பேரழிவை மாற்றி மெய்ஞான உலகை உருவாக்கும். அகஷன் காலத்தில் எப்படி மெய்ஞான வாழ்க்கை வாழ்ந்தனர்களோ இதே போல இந்த விஞ்ஞானவர்கள் வரும் பேரறிவின் மாற்றி மனிதனை தீமையிலிருந்து விடுபடும் உறுதியான மக்களாக ஒரு உறுதியின் உணர்வுகளையும் அவள் பரப்பு நிலைகளையும் மற்ற ஏனைய மக்களையும் மாற்றிட உதவும். எப்படி அகஷின் துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமானானோ அதே போல நாம் கருவிலே வளரும் குழந்தைகளுக்கு உருவாக்கினால் அவர்கள் வளர அடுத்தடுத்து இந்த உணர்வின் தன்மை அதை தொடர்ந்து கேட்கும் உணர்வுகளின் நகர அவர்கள் வாழ்க்கையிலும் தீமைகள் அகற்றி அவர்கள் எப்படி ஒளி சரீரம் பெற்றனரோ அதே போல நாம் நம்மை சார்புடையோரும் அந்த உணர்வின் சரீரம் பெற முடியும். ஏனென்றால் இந்த உலகமே நச்சுத்தன்மை அடையும் இந்த நேரத்தில் அகண்டம் நாளடைவில் ஆவியாகி அது நச்சுத்தன்மை அடைந்த பின் அந்த நஞ்சு ஆன உணர்வுகள் மேகங்கள் மற்றொன்றோடு தாக்கப்படும்போது வெப்பம் காதம் என்று இயக்கத் தொடங்கியது. இதே போல ஞானிகளை உருவாக்கினால் இந்த மனித உடல்ல இந்த கழுவில் வளரும் சிசுக்கள் வளர வளர அவர்கள் வெளியிடும் மூச்சலைகள் நஞ்சை தாக்கி நல்ல உணர்வின் இயக்கமாக மாற்றி இந்த உலகையும் அருஞ்ஞான உலகையாக மாற்றிடும் அந்த குழந்தைகள் உருவாகுதல் வேண்டும். காரணம் இவங்க அணு கதிர் இயக்கம் நியூட்ரான் என்ற கடும் நிலைகளையும் மனிதன் விஞ்ஞான ரீதியால் ஏற்படுத்திய கடும் விஷத்தன்மைகள் சூரியனால் கவரப்பட்டு நமது பூமி வான்வீதியில் ஒரு பரம் ஒரு எல்லையாக இருப்பதனால் இந்த விஷத்தன்மைகள் மனிதனால் உருவாக்கப்பட்ட விஷத்தன்மைகள் அதிகரிக்கும். இந்த வேளையில் மனிதனுடைய விஷத்தன்மைகள் அதிகமாக மனிதனை விஷத்தன்மை கொண்டவனாக மாறும் நிலை வருகின்றது. முந்தியெல்லாம் பாம்புகள் கடித்த விஷம் என்பார்கள், இன்று மனிதனை கடித்து விட்டால் கடும் விஷமாக மாறிவிடும், இதற்கு மருந்தே இல்லை என்ற நிலை அடைகின்றது. இத்தகைய விஷத்தன்மைகள் பரவுகின்றது. ஆகவே நாம் குருநாதர் காட்டிய அறுவழியில் இதே போல காலை துருவ தியானத்தில் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் கருவில் இருக்கும் குழந்தை பெறச் செய்தால் பூர்வ புண்ணியமாக அமைந்து உலகவே இருளிருந்து மாற்றிடும் அருஞ்ஞானியாகி இந்த உலகை காத்திடும் நிலை வருகின்றது. ஏனென்றால் இந்த 2000க்கு பிறகு மக்களின் வாழ்க்கையில் தீவிரவாதம் என்ற நிலைக்கொண்டு யாரையும் காப்பாற்ற நல்ல உணர்வுகளை காப்பாற்ற என்று தீவிரவாதங்கள் வருகின்றன. மதத்துக்கு மதம் தீவிரவாதம், இனத்துக்குள் இனம் தீவிரவாதம் என்ற நிலைகளில் கடுமையாக சென்று கொண்டுள்ளது. ஒரு சாரார் நிலைகள் அது தவறு. ஒரு இனத்துக்குள்ளேயே இந்த தீவிரவாதம் என்ற நிலைகள் பெருகி நல்ல ஞானமுள்ள மக்களை கூட அழித்திடும் தன்மை வந்துவிடுகின்றது, குண்டு குவிக்கும் தன்மை வருகின்றது, தவிர பிரிந்து வாழச் செய்யும் தன்மைகள் இழந்து விடுகின்றது. அஞ்சி வாழும் உணர்வை ஜாஸ்தி பெறுகின்றது. அச்சம் வரும்போது காத்தல் உணர்வு தோன்றும்போது தன்னை அறியாதனை கொலைகாரனாக மாற்றுகின்றது. ஆகவே
காடுக்கு மேடுகளிலும் காடுகளில் அநேகமாக வன விலங்குகள் எப்படி அது வாழ்கின்றதோ அதே போல நாட்டுக்குள்ளும் மனிதனுடைய நிலைகளில் ஒருவர் ஒருவர் அஞ்சி வாழ்ந்தும் எப்போது எது நடக்கும் என்ற உணர்வுகள் பெருகிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் 2000 பின் இனி 4 வருடங்களுக்குள் நாம் இதைப்போன்ற ஞானியின் உணர்வுகளை நாம் அதிகமாக நுகர்ந்து கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உருவாக்கச் செய்து அந்த குழந்தைகளை உருவாக்கினால்தான் இந்த 4 வருடத்திற்குள் தீவிரவாதம் என்ற நிலையாகி மனிதன் உருவையை சீர்குலைய செய்யும் உணர்ச்சிகள் பெருகப் போகும்போது கருவில் இருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் இதைப்போல தீவிரவாதம் என்ற உணர்ச்சிகள் தூண்டப்பட்டு அவன் பிறக்கும் போதே தாய் அவன் பிறந்து வளரும் போதே தாய் தந்தையை இரக்கமற்றுக் கொள்பவனாக வருவான். ஆக அசுர உணர்வு கொண்ட மக்கள் பிறக்கப்படும்போது மனிதனுக்கு மனிதன் மிகவும் கடினமான போர் முறைகள் வரும். இப்படி உருவாக்கப்படும்போது இத்தகைய ஆயுத உணர்வுகள் பெருகி உலக மக்கள் அரசியல் நிலைகளுக்கு செல்லப்படும் இத்தகைய ஆயுத பயணங்கள் உருவாகி உலகமே சீர்குலைக்கும் தன்மை வருகின்றது. இனி 4 வருடத்துக்கு மேல் இதைப் போல தீவிர நிலைகள் உருவாகும் தன்மை இருப்பதனால் ஒரு 14 வருடத்திற்குள் நாம் இத்தகைய ஞானிகளின் உணர்வுகளை உருவாக்கி அவருடைய உணர்வுகள் பரவச் செய்து இந்த தீவிரவாதத்தை அடைக்கிடும் அருஞ்ஞானிகளை உருவாக்குதல் வேண்டும். ஏனென்றால் சக்தி வாய்ந்த நிலைகள் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு பரப்படும் போது அவன் உணர்ச்சிகள் உலகிலே பரவப்பட்டு நிறைவரும். இப்போது ஒரு மனிதனுக்குள் விளைந்த உணர்வினை பல மந்தர் ஒளிகளால் உருவாக்கப்பட்டு அந்த உணர்வின் தன்மை இன்னொரு மனிதனுக்குள் உருவாக்கப்படும்போது கைகால் இயக்க குறைந்து விடுகின்றது, ஊனமாகி விடுகின்றது, பேச முடியாது போய்விடுகின்றது. இன்னொரு மனிதன் உடலில் இருந்து உணர்வுகளை கவர்ந்து மறுபடியும் அது ஏவலாக்கப்படும்போது இத்தகைய நிலை செய்கின்றது. மனிதனுக்குள் உருவாகிய உணர்வின் செயல்களை எடுக்கும்போது பில்லி சூன்யங்கள் என்றும் இன்னொரு எலிக்குள்ளோ அல்லது இன்னொரு உடலுக்குள் பாய்ச்சப்படும்போது அதன் வழிப்படி அதை தீமைகள் செய்யும் அணுக்களாக அல்லது அந்த உடல்களாக மாறுகின்றது. இதை போன்று மனிதன் இந்த மந்திர தந்திரங்கள் அனைத்தும் இன்னைக்கு உலகம் முழுதுமே கூட இது பரவும் தன்மை வந்துவிடுகின்ற விஞ்ஞானம் ஒரு பக்கம். இதே போல ஒருவனை தொட்டால் அவன் மனம் மாறி இருக்கும் பொருள்களை கையிலே கொடுக்கும் நிலை வருகின்றது. இதே போல உணர்வுகள் அதிகமாக பெருகும் நேரத்தில் நாம் ஒவ்வொருவரும் நமது குருநாதர் காட்டிய அறுவழியில் காலை துருவ தியானத்தில் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரலை அகஸ்டின் எப்படி பெற்றானோ இதேபோல அந்த உணர்வினை கருவிலே விளையும் குழந்தைகளுக்கு உருவாக்கினால் நம்மால் முடியாததை அந்த கருவிலே உலரும் அந்த சிசு அஞ்ஞானத்தை வெல்லும் மெய்ஞான உணர்வு பெற்று உலகை காத்திடும் அருஞ்ஞானிகளாகின்றனர். அதன் வழியும் நம்மை காக்கும். நாம் பெரியவர்கள் இருக்கலாம், இந்த உணர்வின் தன்மை உருவாக்கிய பின் அவன் வளர்ச்சியாக நம்மையும் காக்கின்றான், உலகையும் காக்கும் அருஞ்ஞானிகளை உருவாக்குதல் வேண்டும். நான் சொல்வது உங்களுக்கு எளிதாக தெரியலாம், அலட்சியப்படுத்தி விடாதீர்கள். ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்ப்பமற்றால் அந்த குடும்பமே தெய்வீக குடும்பமாக மாற்றி பழகுதல் வேண்டும். அன்பு கலந்த உணர்வுகள் அங்கே வளர வேண்டும். அருஞ்ஞானத்தின் உணர்வுகளே அதை பேச்சும் வாழ்க்கையும் இந்த உணர்வின் தன்மையை நாம் பெறுதல் வேண்டும். வான்மீகி அகஷின் போன்ற போகர் போன்ற திருமலர் போன்ற இதைப்போல ஏனைய முனிவர்கள் அவர்
சத்துடன் ஐக்கியமானவர்கள். ஆகவே அந்த உணர்வின் அருள் உணர்வுகளை இனி ஏனைய பேர் நிறைய பேர் இருக்கின்றனர். இவ்வழி அறிந்து நாம் சொல்வதற்கு நேரமாகும் என்ற நிலையில் குறித்த உணர்வின் தன்மை பெற்ற அந்த ரிஷிகளின் உணர்வுகளை நூல்களாக ராமாயணம், மகாபாரதம், கந்தப்புராணம் போன்ற சில நூல்கள் இருக்கின்றது. ஆனால் ராமாயணம், மகாபாரதம் என்ற உண்மையின் மரபுகளை திரித்துக் கொண்டால் அதை படிக்க வேண்டியதில்லை. ஆக வான்மீகம் பெற்ற அருள் நாம் பெற வேண்டும், திருமூலர் பெற்ற அருள் நான் பெற வேண்டும், திருஞான சம்பந்தர் பெற்ற அருள் நாங்கள் பெற வேண்டும், அது கருவில் இருக்கக்கூடிய குழந்தை பெற வேண்டும், போகன் பெற்ற பேரருள் கருவில் இருக்கக்கூடிய குழந்தை பெற வேண்டும், யாசகர் பெற்ற பேரருள் அந்த கருவில் இருக்கும் குழந்தை பெற வேண்டும் என்று உணர்வை நுகர்ந்தார். அகசன் பெற்ற அகந்த அண்டத்தின் உணர்வு பெற வேண்டும், அவன் துருவனான அந்த பேரருள் கருவில் இருக்கக்கூடிய குழந்தை பெற வேண்டும். உலக இருளை நீக்கி அருள் சக்தி என் கருவில் இருக்கக்கூடிய குழந்தை பெற வேண்டும் என்று அனைத்தும் உணர்வின் தன்மை ஒளியான அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் கருவில் இருக்கும் குழந்தை பெற வேண்டும் என்று அந்த குடும்பத்தார் அனைவரும் ஒன்றுபட்ட நிலை இந்த உணர்வினை கர்ப்பிணி செவிகளில் ஓதப்படும்போது அந்த உணர்வின் உணர்ச்சிகள் அது இரத்த நாணங்களில் கலந்து கருவில் இருக்கும் குழந்தை பெறுகின்றது. அதுவே பூர்வ புண்ணியமாக அமைந்து உலக இருளை மாற்றிடும், அனைத்து மக்களை தெளிந்த மனம் கொண்டு வாழ்த்திடும், வளரச் செய்யும் அருஞானிகளை உருவாக்கும் முறை இந்த முறைப்படி செய்யும். இன்று விஞ்ஞானிகள் குருகவனம் முறை கொண்டு மற்ற கருத்தன்மைகளை இணைத்து புது புது விதமான உடல்களை மாற்றுகின்றனர். இதேபோன்று பல உணர்வின் தன்மை கொண்டும் செல்களை ஒன்றுடன் ஒன்று இணைத்து மனிதனை 1500 வருடங்கள் மனிதன் வாழ வைக்க வேண்டும் முடியும் என்று விஞ்ஞானிகள் கூறுவது ஒன்று. நீங்கள் இதேபோல கருவில் இருக்கும் குழந்தைகளை உருவாக்கினால் என்றும் அழியா ஒளி சரீரம் பெறுவதோடு மட்டுமல்ல, அவனில் விளைந்த உணர்வுகள் அவர் தொடர்பு கொண்ட குடும்பத்தில் உள்ளோர் பெறும்போது அவர்களும் பெறவில்லா நிலைகளும் என்றுமே அழியாத ஒளி சரீரம் பெறும் தகுதிகளை நாம் பெறுகின்றோம் என்பதனை நீங்கள் மனதில் வைத்து இன்று கேட்டதிலிருந்து உணர்வினை பதிவாக்கி அந்த நினைக்கொண்டு உங்கள் குடும்பங்களில் அல்லது பார்த்த குடும்பங்களில் கர்ப்பமணி ஆனால் இதைப்போல ஞாபகத்தை ஓட்டுங்கள். அவர்களது குடும்பங்களில் அந்த கருத்தனையை கருவி வளரும் குழந்தைகளுக்கு ஞான சக்தியை ஊட்டுங்கள். இதை போல நாம் உருவாகும் குழந்தைகள் ஞானிகளாகப்படும்போது இந்த விஞ்ஞான நிலைகளும் சரி, பக்தி மார்க்கங்களும் சரி, தெய்வீக நிலைகள் என்று சொல்லும்போது அஞ்ஞான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறதும் உண்மையின் உணர்வை அறிய முடியாது மறைந்து போன இக்காலத்தில் இத்தகைய நிலைகளை கருவிலே வளரும் குழந்தைகளை எடுத்தான் அது அருஞானத்தை வளர்க்கும் சக்தி பெறுகின்றது. ஆகவே இதை நாம் உருவாக்கும் என்று இந்த காலை நேரத்தில் நமது குரு காட்சி அறுவழியும் துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் பரவி கொண்டு இருக்கும் இந்த நேரத்தில் அதனுடைய தொடர்கொண்டு உணர்வுகளை பரப்பப்படும் போது செவி வழி கவர்ந்து நீங்கள் நுகரும் ஆற்றல் பெற்று உங்கள் இரத்த நாணங்களிலே கலந்து இதை நினைகொண்டு இயக்க சக்தியாக மாற்றும் திறன் பெறச் செய்வதே இந்த காலை நேரத்திற்கு உங்களுக்கு உபதேசித்தது. ஆக இதன் வழி நீங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி எடுங்கள். கருவில் வளரும் குழந்தை உலக ஞானம் பெற வேண்டும், உலக இருளை அகற்றும் மெய்ஞானிகளாக வேண்டும் என்ற உண்மையை நீங்கள் உங்களுக்கு உணர்ந்து உங்கள் குடும்பத்திலும் அக்கம் பக்கமில்ல நண்பர்கள் பழகிய குடும்பங்களும் நினைக்கொண்டு அந்த கருவில் வளரும் குழந்தைகளை அருஞானிகளாக மாற்றுங்கள். உலக இருளை மாற்றிடும் அருஞானிகளாக உருவாக்கும்.